ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கல்கி திரைப்படத்தினுடைய சக்ஸஸ் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மாதிரியான புராண கதைகள் வந்து 80s 70s தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஐ மீன் இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள கதைகள் வந்துச்சு, டெக்னாலஜியாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கதைகள் வந்துச்சு, மர்டர் த்ரில்லர் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. பட் இப்போ மறுபடியும் அந்த பழைய கதைகள்லாம் கொஞ்சம் நாளைக்கு முடிவு வந்துச்சுங்க. இப்போ ஆதி புருஷ் மாதிரி படங்கள்லாம் மீன் எலிஜனே ஒரு புராண கதைகளை பேஸ் பண்ணி ஒரு மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆமாம். அப்போ என்ன விமர்சனம் வந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து சங்கி படம்ப்பா அப்படிங்கிற மாதிரி டாக் வந்துச்சு. நார்த்தில் ஈவன் இந்த அனுமான் வச்சு ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம். இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஃபேண்டஸியாக இல்லை அன்வான்டாக சில பேர் சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வேணும்னே பண்ணுறாங்க. அந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து கடவுள் நம்பிக்கைகள் ஜாஸ்தி, இந்து கலாச்சார நம்பிக்கைகள் ஜாஸ்தி, அதனால இந்த படம் இந்த மாதிரி படங்கள் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னு சொல்லி வந்துச்சு. ஓ, இப்படிலாம் பேசுவாங்களாப்போ? ஆமாம், கண்டிப்பாக இருக்கு, ஆக்சுவலி இருக்கு. ஓகே, இது வந்து அன்வான்டாக பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற ஆட்சி ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த டாக்ஸ்லாம் போச்சு. பட் கல்கி திரைப்படம் அதெல்லாம் தாண்டின ஒரு சக்ஸஸ். கண்டிப்பாக கல்கியில் வந்து நம்ம ஊர் மித்தாலஜி தான் சொல்லியிருக்காங்க, மகாபாரத கதையை தான் உள்ளே வச்சுருக்காங்க. பட் இந்த விமர்சனத்தை எல்லாத்தையும் தாண்டி படம் பெரிய லெவலுக்கிட்டு இந்த படத்தை அந்த படங்களோட சேர்க்கறது இல்லை. ஓ, ஸோ டெக்னாலஜி உள்ளே வச்சு அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றீங்க? இல்லை, ப்ராப்பரான எக்ஸிக்யூஷன் நான் சொல்கிறேன். ஓ, இல்லை, இப்போ ஹனுமனோட எக்ஸிக்யூஷனும் நல்லா தான் இருந்தது இல்லையா? இருந்தது. பட் அந்த படத்துக்கு விமர்சனம் வந்து எப்படி வந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி தான் வந்துச்சு. நார்த் இந்தியாவில் ஹிட் ஆகணும்னா நீங்கள் வந்து ஒரு மித்தாலஜி, ஒரு இந்து நம்பிக்கை உள்ள ஒரு விஷயங்களை உள்ள வச்சிட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, பட் அதான் இதை வந்து அவங்களோட ரசனையை வந்து தாக்குற மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட அரசியல் அந்த ரிலேட்டட் இது போகலாம். நிறையா அரசியலும் உள்ள அதை அப்படிதான் இழுத்து பேச ஆரம்பிச்சாங்க விமர்சனம் பண்ணுறவங்கலாம். பட் கல்கிக்கு அந்த மாதிரி விமர்சனம் வரவே இல்லை. ஏன்னா நாக அஸ்வின் வந்து ஒரு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதாவது தேவையில்லாமல் எதையுமே அவர் திணிக்கல, நம்ம புராண கதைகள் இருக்கிறது தான், அதில் ஒரு துளி மட்டும் எடுத்துகிட்டு அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஸோ அவரோட சக்ஸஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதை எடுத்து முழுக்க முழுக்க அதையே காட்டாமல் இப்போ இருக்க சிச்சுவேஷனையும் வைக்கல. ஏன்னா இப்போ இருக்கிறத வச்சா நிறைய பிரச்சனைகள் அதுக்குள்ளே வரும். ஃபியூச்சரிஸ்டிக்காக போயிட்டாரு. ஸோ ஃபியூச்சரில் இப்படி ஒரு வேர்ல்டு இருக்கும் இந்த வருஷத்தில் அப்படிங்கும் போது அதில் வந்து கொண்டு வந்து ரிலேட் பண்ணனால யாராலையும் எந்த கருத்தும் சொல்ல முடியல. இப்போ ஹனுமன் மற்ற படங்கள்லாம் கரண்ட்ல நடக்குது, அப்போ வந்து சாமி வராரு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், ஃபியூச்சர்ல இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து இந்த கருத்தெல்லாம் அடங்கிடுச்சு நினைக்கிறேன். சொல்லுங்கப்பா. இல்ல, இதுல சொல்ல வந்த கருத்தை பாத்தீங்கன்னா, உலகத்தின் முதல் நகரமும் இதுதான், கடைசி நகரம் ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டார். அந்த மித்தாலஜிய ரொம்ப அழகா இருந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்காரு. அது நல்ல எக்ஸிகியூஷன் தான் நான் சொல்வேன். சூப்பர், நீங்க இதை சொல்ல வந்தீங்க. இல்ல, கண்டிப்பா அது நல்ல எக்ஸிகியூஷன் தான். அண்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராஜமௌலி சார் வந்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டா சொல்லிட்டு இருந்தார் மகாபாரதம் இல்லையா. அதில் வந்து அவர் அது இன்னும் ஸ்டடி பண்ணுறேன், இன்னும் வந்து நான் பெட்டராக எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, ஒரு அவரை கம்பேர் பண்ணணும்னு ஒரு ஜூனியர் இவர் வந்து இது வேற ஒரு வெர்ஷனாக எடுத்துட்டாரு. ஓ, கரெக்டு. ஸோ இன்ஃபேக்ட் ட்ரிபிள் ஆர் முடித்த உடனே அவர் வந்து யூஎஸ்ல இருந்தார், யூஎஸ்ல ட்ரிபிள் ஆர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார் நினைக்கிறேன், ட்ரீம் ப்ராஜெக்ட். ஆனால் இப்போதைக்கு நான் தயாராகலன்னு சொல்லியிருந்தாரு. எஸ். ஆனால் பாருங்க, அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டை நீங்க சொன்ன மாதிரி ஜூனியர் சின்ன பையன் ஒருத்தர் எடுத்துட்டாரு, அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. ஆமாம். இது எப்படி எந்த விதமான யூகோவும் இல்லாமல் கோவம் வரல? நான் நினச்சி நீ எடுத்துட்டியடா எப்படிடா அப்படின்னு கோவம் வரும். ஏன்னா அவர் பெரிய லெவலில் சாதிச்சிட்டாரு, அவர் கேஷுவலாக நடிச்சிட்டு போயிட்டாரு. ஆமாம் பாப்பா. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த சீன் பார்த்தீங்கன்னா, அவரோடது அவர் நல்ல கிண்டலே பண்ணியிருப்பாங்க. பிரபாஸ் சொல்வார், உங்ககிட்ட அந்த மாட்டினா 5 வருஷம் வச்சு செஞ்சிருக்கீங்க, அது நீ அடுத்த வாட்டி வா, நான் 10 வருஷம் வச்சு பண்றேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கே. ஸோ எந்த அளவுக்கு இப்போ இண்டஸ்ட்ரி இவ்வளோ ஹெல்தியா இருக்கு, முக்கியமா தெலுங்கு இண்டஸ்ட்ரி, எந்த விதமான ஈக்கும் இல்லாம ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. அதுதான் அங்கே வளருதுங்க, அவ்வளோ இண்டஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பார்க்க பொறாமையா இருக்கு. அவங்களோட பயோபிக் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாரு.
ஸோ அப்போ மற்ற படங்கள் வராமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எல்லா நடிகர்களுமே இல்லை இது நம்மளை பற்றின கதை, நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்படி ஒரு ஆரோக்கியமான விஷயம் நம்ம ஊரில் நான் பார்த்ததே இல்லைங்க. சீரியஸாக நான் பார்க்கல. ரொம்ப ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ், ரொம்ப உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்கள் கூட விமர்சனம் தான் பண்ணியிருக்காங்க. மற்ற நடிகர்களும் இயக்குநர்லாம் இறங்கி வந்து பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட கேங்ஸ் இருக்காங்க. இப்போ வெற்றிமாறன் சார், அவரை சுற்றி இருக்க ஆட்கள்லாம் அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ மிஷ்கின், வெற்றிமாறன், ராம் அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓவராலாம் நான் இண்டஸ்ட்ரி வைஸ் நான் பார்க்கல. ஓகே, யா, கம்மிங் பேக் டு தி மேட்டர், கல்கி திரைப்படத்தில் நம்ம என்ன பேச நினைச்சோம், கல்கி திரைப்படம் என்ன ஒரு கதையை சொல்லுது, அடுத்து என்ன கதை சொல்ல போகுது, பார்ட் டூல பார்ட் டூக்கான லீடு என்ன, அதை பற்றி பேச நினைச்சோம் இல்லையா? அஸ்வத்தாமன் அப்படிங்கிற கதாபாத்தத்தை எடுத்துட்டாங்க இந்த படத்துல. அதுதான் முழு கதையுமே. அந்த ஒரு ஒரு தீம் ஒன்ல என்ன, அஸ்வத்தாமா அவர் இப்போ இருக்காரு, எதுக்காக இருக்காரு, ஏன் இருக்காரு, எதுக்காக அவர் வாழ்ந்துட்டு இருக்காருக்கான ஒரு அசால்ட்டா ஒரு விஷயத்த சூப்பரா சொல்லிட்டாங்க. ஆமா, எனக்கு என்னன்னா நம்ம சின்ன வயசுல பாத்துருக்கோம், அதுக்கப்புறம் படிச்சிருப்போம். இருந்தாலும் அஸ்வத்தாமரை வந்து இப்படி ஒரு கொண்டாடின, அவரை இவ்வளோ சர்ச் பண்ண, அவரோட அந்த முன்ன வந்த அந்த மகாபாரதோட லிங்க்ஸ், அந்த ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பழைய மகாபாரதம் இல்ல அஸ்வத்தாமா யாரு, ஹூ இஸ் அஸ்வத்தாமா, கிருஷ்ணர் யாரு, என்ன நடந்துச்சு அவங்களுக்குள்ள, ஏன் கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமா சபிச்சாரு, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆக்சுவலி இதுதான் நாகாஷ்வினோட சக்ஸஸ் நான் சொல்லுவேன். நம்ம புராதன கதையில் நமக்கு நிறைய தெரியாமல் இருந்துச்சுல, அது நடந்துச்சு நடக்கல அதை விட்டுருவோம். பட் நம்ம மூதாதையர் எழுதின ஒரு கதை, ஒரு மித்தாலஜி, மித்தாலஜி வந்து எல்லாமே கலந்தது தான், ஒரு மேஜிக்கலான விஷயம் தான். நம்ம வந்து லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம், எகிப்திய கதைகள் பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம், ஹாரி பாட்டர்லாம் எத்தனை பேர் வாங்கி இந்தியாவில் படிச்சிருக்காங்க. அதை விட இன்னும் சிறப்பா பல மகாபாரதம் வச்சு ஒரு 100-500 கதைகள் எழுதலாம். அவ்வளோ கிளை கதைகள், அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங். அதை நம்ம படிக்கலான்னா இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ் படிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கா, அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி, அதுதான் நிதின் நாகேஷ்வினோட சக்ஸஸ் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அஸ்வத்தாமர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரோணாச்சாரியாரோட சன். துரோணாச்சாரியார் யாரு, பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருக்குமான குரு. அவர் அவரோட குருகுலத்துல தான் போய் இவங்க எல்லாம் கத்துக்குவாங்க. சோ அவர் தான், அவர் அவரை யாராலையும் பீட்டே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாரோட டெக்னிக்ஸும் அவர் சொல்லி கொடுத்தது. சோ அத அவருக்கே எதிராக இது பண்ணி வின் பண்றதுன்றது வாய்ப்பு இல்லாத விஷயம். ஆனா அவர் வந்து அஸ்வத்தாமர் மேல, தன்னோட பையன் மேல அவ்வளோ பாசமா இருந்திருக்காரு. ஸோ இந்த போர்ல பாத்தீங்கன்னா, அஸ்வத்தாமன் ஒரு யானை வந்து சாகடிச்சு அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வரும்போது, அப்ப துரோணாச்சாரியார் வந்து அப்படி டவுன் ஆயிடுவாராம். அதுவும் தர்மர் சொன்னார். அதுதான் முக்கியமான விஷயம். தர்மர் பொய்யே சொல்லாத ஒரு ஆளு. அவர் அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே துரோணாச்சாரியர் நம்பிட்டாரு. சரி, ட்ரிக் இல்ல. ஆமா, கிருஷ்ணரோட ட்ரிக்ஸ், அதாவது அவர் சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா அந்த கிருஷ்ணரா இருக்கட்டும், இந்த போர்ல அவர் பண்ண நிறைய ட்ரிக்ஸா இருக்கட்டும், அதுவே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஸோ அவரை வந்து இவரை வச்சு சொன்ன உடனே, அவர் அவ்வளோ டவுன் ஆனோடனே அவரை வந்து கொண்டுட்டாங்க போர்ல. ஸோ அப்போ வந்து கோமார அஸ்வத்தாமா வந்து என்ன பண்ணுவாரு, எல்லாரையுமே அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களோட 5 பாண்டவர்களோட வாரிசுல தூங்கிட்டு இருக்கும்போது போய் கொண்டுட்டார். ஆமா, அதாவது போர் அந்த ரூல்ஸையும் மீறி போய், அவங்க மாலை நேரத்துல போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூல்ஸை மீறி பிரேக் பண்ணி போய் கொண்டுறாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அவர் வந்து இவங்க மேல விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வியாச முனிவர் வந்து அவரை தடுத்து நிறுத்துவாராம். பட் பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டா அது யார் மேலேயாவது ஏறிதான் ஆகணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாரு, உத்தரவோட கரு மேல அவங்க வந்து பிரெக்னண்டா இருப்பாங்க. சோ அவங்க மேல ஏதுவாரு, அது அவங்க வயிற்றை குறி வச்சு. பூமிக்கே பிறக்காத ஒரு குழந்தை மேல நீ அழிக்கணும்னு ஏதிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவர் வந்து சாகா வரம் கொடுப்பாரு. சாகா வரம் இல்ல, சாபமா கொடுப்பாரு. சாபம் அது வந்து கடைசி விஷயம் போற மட்டுமே ஒரு 3 படமா கூட எடுக்கலாம். 18 நாள் நடந்த அந்த சின்ன சம்பவம் தான் இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங். அந்த அபிமனுடைய பையன் கிளாஸ்ல பொழைச்சிடறாருல, அவர் தான் இருக்கிற ஒரே வாரிசு. அஸ்தினாபுரத்தை ஆண்டது அவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் பல 1000 வருஷத்துக்கு அப்புறமா கிருஷ்ணர் மறுபடியும் பிறக்கிறாரு, கரெக்டா? ஆமாம். அவரை காப்பாத்துறதுக்கு தான் அஸ்வத்தாமன் உயிரோட இருக்காரு.
ஆமாம். ஸோ அதில் என்ன சொல்லி படத்தில் எப்படி வரும்னா, அஸ்வத்தாமர் அந்த கல் இருக்கு இல்லையா, அது அது வந்து கதையிலையும் இருக்குது. அவர் பிறக்கும் போதே அந்த நெத்தியில் அந்த கல்லோடு தான் இருப்பார். ஸோ அதை எடுத்துட்டு கிருஷ்ண பகவான் சொல்லிடுவாரு, இந்த புண்ணு வந்து ஆறவே ஆறாது, அவர் என்னதான் சாக வரம்னாலும் அவருக்கு அந்த வலி இருந்துட்டே இருக்கும், அதுக்கு அந்த இதெல்லாம் கட்டிருக்க. அதுவும் படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அமுஜி வந்து பெர்ஃபெக்ட் சாய்ஸ். Obviously, அவரடிக்கு மேல எப்பயுமே அவர் உயர்ந்துதான் நிப்பாரு. கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணது நாகேஸ்வரன் தான் நினைக்கிறேன். அவர் ஏஜுக்கெல்லாம் அந்த அந்த ஒரு ஜெயஜெயந்திக்கான ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரம் கிடைக்கவே இல்லை. சர்க்கார்னு ஒரு படம் வந்து ராம் கோபால் வர்மா எடுத்தார், காட்ஃபாதர் தான். ஓகே ஓகே. காட்ஃபாதர் சிங்கல் நிறைய படம் எடுத்துட்டாங்க, அந்த காட்ஃபாதர் அப்படியே எடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி காட்ஃபாதர் ஸ்கிரீன் பிளே அப்படியே அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த மெயின் கதாபாத்திரம் அபிஜி பண்ணியிருப்பார் அவர். அதுக்கப்புறமா பவர்ஃபுல்லான ரோல் கிடைக்கவே இல்லை. இது நிறையா பத்திரிகைகள் எழுதிட்டாங்க, சின்ன சின்ன கதாபாத்திரம் வருவார், ஒரு அப்பா கேரக்டர் அந்த மாதிரி தான் வருவார். ஒரு ப்ராப்பரான ரோல் கிடைக்கல. அந்த ரோல் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமா அவர் நடிச்சது. இன்ஃபேக்ட் பிரபாஸோட இவருக்கு தான் பெரிய கேரக்டர். ஆமாம், இவர் தான் ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆனால் கடைசியில் எனக்கு என்னன்னா, நம்ம வந்து த்ரூ அவுட் பார்க்கும்போது பிரபாஸோட கேரக்டர் வந்து என்ன இவர் இப்போ கெட்டவராகவே காமிச்சிட்டு இருக்காங்க, அந்த லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு பாரு நாகேஸ்வன். அதுதான் நம்ம எதிர்பார்க்கல, அங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பிரபாஸ வந்து கொஞ்சம் கம்மியாவே காமிச்சிட்டு இருப்பாங்க, இவரை பெருசா காட்டுவாங்க. அதான் செம ஸ்கிரீன் பிளே. சரி, செகண்ட் பார்ட் எதை நோக்கி போகுது, இப்போ என்ன நடக்கும் செகண்ட் பார்ட்ல? ஆமாம், இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம். ஸோ கிருஷ்ணர் வரப்போறாரு, இது கலியுகத்திலேயே கடைசியான இது இல்லையா. ஸோ அவதாரத்தில், அதாவது கிருஷ்ணர் கடவுள் எடுத்த அவதாரங்கள்ல 9 அவதாரம் முடிஞ்சு கடைசி அவதாரம் எடுத்தாருன்னா உலகத்தை அழிச்சிருவாரா? உலகத்தை அழிப்பார்னு இல்லை, கெட்டவங்களை அழிச்சிருவார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து புனிதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது நம்பிக்கை. இப்ப நீங்க சொன்ன கலியுகத்திலேயே கடைசி காலம், கடைசி யுகம், அதுல கெட்டது ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணர் பறக்க போறாரு, கிருஷ்ணரை காப்பாத்துக்கு அஸ்வத்தாமா இருக்காரு, அவரையே அறியாம கர்ணனும் வந்துட்டாரு. இப்போ ஆமா, அஸ்வத்தாமர் வந்து கர்ணனோட அந்த கோல் மட்டும் வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, இது என் நண்பன் கையில போனா மட்டும்தான் அது ஒரு ஆயுதம், இல்லைன்னா இது வெறும் ஒரு கோல் தான் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போதான் நமக்கு அந்த ட்விஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அவர் கையில போனோடனே அது என்ன மாதிரி மாறுது, பட் இதை வந்து அந்த கேரக்டரே ரியலைஸ் பண்ணல. அது முன் ஜென்மத்தோட ஒரு டச் மாதிரி தான் காட்டுறாங்க தவிர, இப்போ இருக்க அந்த கேரக்டர் இன்னும் ரியலைஸ் பண்ணலங்கிற மாதிரி இருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கான விறுவிறுப்பு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பஞ்சபாண்டவர்களும் திரும்பி வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்கு. முக்கியமான கதாபாத்திரம் ஒரு அர்ஜுன் வரலாம். அர்ஜுன் வர்ற மாதிரி காட்ட முடியாது பாப்ப, என்னன்னா அந்த பழைய சீக்வன்ஸே கொஞ்சம் கொஞ்சம் காட்ட வாய்ப்பு இருக்கு. தவிர திருப்பி அந்த கரெக்டர்ஸ் கலியுகத்துல கர்ணன் வந்துட்டாரு இல்லையா, அப்ப நீங்க மற்ற கதாபாத்திரங்கள் வரலாம்னு நான் சொல்றேன். வரலாம், பார்ட் டூவோட முடிய போறது இல்ல. ஏன்னா டக்குனு பார்ட் டூல வந்து வில்லனை அழிச்சிட்டாங்கன்னு முடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவே இன்னும் பெரிய கதையா சொல்ல வாய்ப்பு இருக்கு. வரலாம். ஓ, அண்ட் இது பார்த்தீங்கன்னா இவர் 2898 AD போட்டாரு. ஸோ இதில் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி இப்போ கிருஷ்ணர் பிறக்க விடாமல் பண்ணிட்டாங்க, ஈவில் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா 6000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இது திரும்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பழைய புராணங்கள்ல இருந்து எடுத்து எடுத்து ஹின்ஸையும் அங்கங்க வச்சுட்டாரு. ஸோ இந்த ஸ்மார்ட் பிளே இருக்குல்ல, இது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ கமல் சார் கதாபாத்திரம் என்னவா இருக்கும் அதுன்னு தெளிவா சொல்ல, அவரும் ஒரு கடவுளுடைய ஒரு ஒரு வெர்ஷன் மாதிரி தான் காட்டுறாங்க. மீன்ஸ் ஒரு பேட் வெர்ஷன் மாதிரி காட்டுறாங்க. கடவுள் நல்ல சக்தி கெட்ட சக்தி இருக்கு இல்லையா? ஏன்னா அவர் லாஸ்ட் எப்படி காட்டுவாங்கல்ல, ஒரு அவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, அவர் சஸ்பென்ஸா தான் வச்சிருக்காங்க, யாருன்னே தெரியல. அவரும் பல வருஷமா எதுக்கும் உயிரோட இருக்காரு, அந்த சூப்பர் பவர் வாங்குறதுக்காக. அவருடைய கேரக்டர் ரிவீல் பண்ணலன்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரி கேரக்டருங்கிறத செகண்ட் பார்ட்ல ரிவீல் பண்ணுவோம். பட் அவரும் ஒரு கடவுள் சார்ந்த ஒரு கெட்ட சக்தி தான். கடவுள் சார்ந்த கெட்ட சக்தினா கெட்டவங்க நல்லவங்க எப்படி ஜீசஸ் அந்த லூசிஃபர் இருக்கிற மாதிரி, லூசிஃபர் மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்து இதுலயும் இருக்கு, மித்தாலஜிலயும் இருக்கு. என்ன மாதிரி கதாபாத்திரம் பொறுத்துன்னு தான் பாக்கணும். செகண்ட் பார்ட்ல துல்கர் மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கு,
துல்கர் கேரக்டர் பெருசாக காட்டுவாங்க. ஸோ செகண்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட்டாக மட்டும் போகாது, அவங்க சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸில் யார் யார் உள்ள பெரிய பெரிய நடிகர்களில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல, அது சஸ்பென்ஸ் தான். ஆமாம், ஆ எப்படி பண்ணாலுமே அது பிரம்மாண்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாப்போம், இது வந்து ஒரு டவுட்டே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அவ்வளோ பிரம்மாண்டம் காமிச்சிருக்காங்க. கமல் சரோட சீக்வன்ஸ் செகண்டில் தான் முழுக்க முழுக்க ஆரம்பிக்க போகுது, ஏன்னா அவரே நானே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பார்ட் இன்னும் பிரம்மாண்டமாக தான் இருக்க போகுது. நாகேஷன் வந்து இதுக்கப்புறம் இருந்த கதையும் வேற எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை, வேற படத்துக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது. இதுக்கே வந்து நிறையா கதைகள் எழுதினாலே அவருடைய இது முடிஞ்சிடும், அஸ்டண்ட் நம்ம மறுபடியும் கொடுத்துட்டு போகலாம், அவ்வளோ மகாபாரதத்தில் அவ்வளோ கதைகள் இருக்குது. எனிவேஸ் நம்ம அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். அண்ட் தென் டடா பை பை டாட்.